வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நான் சில சமயம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், என் குழந்தைக்கு பாயிண்டிங் கூட பண்ண தெரியல, அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அவன் வேணும்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுவான், இல்லைன்னா அழுவான் கத்துவான், அதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இல்லை அழுதுகிட்டே இங்கிட்டு கிட்டு சுற்றிட்டு இருந்தால் அவனுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸையோ அதையோ எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான், அப்போ வந்து அவனுக்கு பசிக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். தண்ணி வேணுன்னா பாட்டிலை கொண்டு வந்து கொடுப்பான், தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ ஏதாவது வேலை செஞ்சால் அந்த சொன்னால் அந்த குழந்தை செய்வானா அப்படின்னு கேட்டால், நாங்கள் அப்படி ட்ரை பண்ணதே இல்லையே மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஓகே, ஒரு கமாண்ட் அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பேரண்ட்ஸு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வந்து குழந்தைக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், கொடுத்து அந்த குழந்தை அதை செஞ்சால் தான் ஓகே அந்த குழந்தைக்கு இது புரியுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தை நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, இதேடு அதேடு அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே அந்த குழந்தை செஞ்சிடாது. ஒரு ஃபோனை கொண்டு போய் அப்பாட்ட கொடு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு அந்த ஃபோனை எடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னால், அது கொண்டு போய் கொடுக்கணுன்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தை கொண்டு போய் கொடுக்கும். ஃபோனுன்றது என்னன்றது அந்த குழந்தைக்கு தெரியணும், கொடுன்னா என்னென்னு தெரியணும், அப்பானா யார் எங்கே இருக்காங்கன்னு தேட தெரியணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு தெரியலை. ஸோ இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடு அப்படின்னு நம்ம சும்மா சொன்னோம்னா, டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு தெரியணும், கிச்சனில் இருக்குன்னா கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சால் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுன்றது வந்து நம்ம லைஃப் லாங் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத அவன் ஃபாலோ பண்ணணும். கீப் யுவர் பேக்ஸ் தேர், லீவ் யுவர் ஷூஸ் அவுட் சைட், கம் இன்சைட், டேக் யுவர் புக், கீப் யுவர் புக் இன்சைட், டேக் யுவர் புக்ஸ் அவுட் சைட், கீப் இட் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம குழந்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, இன்சைடு அவுட் சைடு அப்பு டவுனு டேக் இட் அவுட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அந்த குழந்தைக்கு தெரியணும். எது மேலே எது கீழே எது உள்ளே வெளியேன்னு, கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக வரணும், ஸ்லோவாக போகணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைகிட்ட இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அது அந்த குழந்தைக்கு தெரியணும். முதல் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு வரணும், ஓடி வா அப்படின்னா ஓடி வர தெரியணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் இப்போ அங்கே கொடுத்துருக்கேன், அப்படியே பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிட்டே வரும், பேசிக் கான்செப்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது. ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டே இருக்கும். மீன்வைல் நான் அடுத்து என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு லெவல் இருக்குது, இந்த அஞ்சு லெவல் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை பேசிக் டைரக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புக்கு காமிக்கிறீங்கன்னா, புக்கில் காரை காமி, புக்கில் ரெட் கலர் காரை காமி, இதில் ஒரு ட்ரீயை காமி, ஒரு க்ரோ காமி அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண சொல்கிறீங்கல்ல குழந்தைகிட்ட, அதுதான் பேசிக் டைரக்ஷன். ஸோ இந்த பேசிக் டைரக்ஷன் குழந்தைக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, இந்த காமன் நவுன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சும்மா ட்ரீ காமி அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு ட்ரீ எதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தை ட்ரீ எதுன்னு காமிக்கும். ஸோ அப்போ வந்து புக்ஸில் வந்து நீங்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒன்று ஒன்றா காமிச்சு, இது பாயிண்ட் இது ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜு பாயிண்ட் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ் அந்த குழந்தைக்கு அந்த பாயிண்டிங் வரலனாக்கா, நீங்களே அந்த கையை பாயிண்ட் அவுட் பண்ண வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட ஒன்று ஒன்றா தொட்டு காமிச்சு, புக்கையோ இல்லை திங்ஸையோ தொட்டு காமிச்சு, இது இதுதான் அப்படின்றத அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. இதை தொடுன்னு சொன்னால் அந்த குழந்தை தொட தெரியணும். உன் மூக்கை தொடு, கண்ணை தொடு, வாயை தொடு அப்படின்னு சொல்கிறப்போ பாடி பார்ட்ஸை டச் பண்ண தெரியணும். அம்மாவை தொட்டுட்டு வா, அப்பாவை தொட்டுட்டு வான்னு சொல்கிறப்போ அந்த குழந்தை இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். ஸோ வீட்டில் வந்து காமனாக உள்ள நவுன்ஸை வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த தொடு அதை தொட்டு காமி அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குழந்தை வந்து அதை தொட்டுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டைரக்ஷன்ஸை பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் டைரக்ஷன். சீக்வென்ஷியல் அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியுது, ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை நவுன்ஸ் எல்லாம் கற்றுக்குச்சு அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உள்ள வெளியே மேலே கீழே அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கை வந்து உள்ளே போட்டுட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வா, கதவை மூடிட்டு
வந்து உட்கார், இதை போய் டேபிள் மேலே வச்சுட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வா, சேரை போய் அங்கே போட்டு ஏறி ஃபேனை போடு. ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ சீக்வென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஈஸியாக ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஒரு பாயிண்டிங் பண்ணுது, செகண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. அது பாயிண்டிங்கிறது ஈஸியாக அந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த நவுன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும், பாயிண்டிங் வந்துடும். செகண்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமான உள்ளது, அது இப்போ வந்து ரெண்டு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த ரெண்டையும் அடுத்தடுத்து அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து கான்சன்ட்ரேஷனும் டெவலப் ஆகும், நீங்கள் சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இவங்க அதை சொல்கிறாங்கன்றதை யோசனை பண்ணி அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே அந்த குழந்தைக்கு வந்து மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அண்ட் ஸ்பேஷியல் டைரக்ஷன். குவான்டிடேட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்பர்ஸ் சொல்கிறது. ஸ்பேஷியல் அப்படின்னாக்கா மேலே வை, கீழே வை, உள்ளே வை, வெளியே வை, பக்கத்தில் வை, தூரத்தில் வை, சுற்றி அது அரவுண்ட், கீப் இட் அரவுண்ட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கீப் இட் அந்த கார்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்பேஷியல் டைரக்ஷன். ஸோ இதில் குவான்டிடேட்டிவாகவும் கொண்டு வர்றீங்க, நம்பர்ஸும் கொண்டு வர்றீங்க, ஒரு ஸ்பேஷியல் அதுவும் கொண்டு வர்றீங்க. ஸோ இப்போ எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தைகிட்ட ரெண்டு பால் எடுத்துட்டு டேபிளுக்கு மேலே வை, மூணு பால் எடுத்துட்டு டேபிளுக்கு கீழே வை, இல்லை ஃபோர் பால்ஸ் எடுத்துட்டு கீப் இட் ஆன் த கார்னர், ஒரு டூ பால்ஸ் எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போடு, டூ பால்ஸ் எடுத்துட்டு நீ அங்கே தூரத்தில் போய் கொண்டு போய் வை, ஓ பக்கத்தில் வந்து டூ பால்ஸை வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ஒரு 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 நம்பரையும் கொண்டு வர்றோம், ஒரு ஸ்பேஷியல் கான்செப்டையும் கொண்டு வர்றோம். ஸோ அப்போ வந்து இந்த குழந்தை நிறைய விஷயத்தை யோசிக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அந்த குழந்தை எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. கவுண்டிங் சொல்லிக் கொடுங்க, இங்கே வை அங்கே வைன்றத சொல்லி கொடுத்துட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ இந்த ஸ்டெப்பு வந்து ஈஸியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெம்போரல் டைரக்ஷன்ஸ். டெம்போரல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல இப்போ வந்து நீ பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேனை போட்டுட்டு வா, புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணிட்டு வா, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு வா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட் எடுத்து சிங்கில் போடு, அதாவது சும்மா பிளேட் எடுத்து சிங்கில் போடு கிடையாது, இதுக்கப்புறம் இதை பண்ணலாம், அப்புறம் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்கார், நீ போய் இதை அங்கே வச்சுட்டு அந்த புக்கு எடுத்துகிட்டு வா, பென்சிலை போதோ டேபிள் மேலே வச்சுட்டு அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வா, அதாவது மொதல் இதை பண்ணு அப்புறம் இதை பண்ணு, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணு, இதை பண்ணதுக்கு அப்புறம் அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது டெம்போரல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த குழந்தை கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உங்கள் குழந்தை சும்மா சொல்கிற வேலையை மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் ஸ்டெப் வந்து கண்டிஷ்னல் டைரக்ஷன். கண்டிஷ்னல் டைரக்ஷன்னா ஒரு கண்டிஷன் போட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எப்படின்னா உள்ளே வந்து ஒரு பொம்மை இருக்கா பாரு, அந்த பொம்மை இருந்தால் எங்கே கொண்டு வா, உள்ளே வந்து சாப்பாடு இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிடு, அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடு, உள்ள சாப்பாடு உள்ள ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கொண்டு போய் சிங்கில் போடு, உன் பேக்கில் புக்ஸ் இல்லைன்னா புக்ஸ் எடுத்து வை, அந்த மாதிரி ஒன்று இல்லை ஒன்று இருக்குது அப்படின்னா இதை செய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு கண்டிஷனாக அந்த குழந்தை ஃபாலோ பண்ண தெரியணும், சும்மா பேக் எடுத்துகிட்டு வானா பேக் எடுத்துகிட்டு வரக்கூடாது, உள்ள புக்கு இல்லைன்னா எடுத்துகிட்டு வா, புக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண தெரியலை, ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இந்த சேனலில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, கூடவே சேர்ந்து பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் ஃபோனுக்கு வரும், எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் அடுத்த சனிக்கிழமை 11:30 மணிக்கு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.